தலைமைக்கே உரிய பண்புகளோடும் என்றென்றும் சீரோடும் சிறப்போடும் உங்களை சார்ந்தவர்களை சிறப்பாய் நடத்தி செல்லும் சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் ஜூலை 2021 முதல் அக்டோபர் 2021 வரை உள்ள நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதனை பார்ப்போம். 141 நாட்கள் அக்டோபர் 15 வரை சனி வக்கரமாக கொண்டு இருக்கக்கூடிய காலம். ஏற்கனவே சனி வக்கரம் துவங்கிவிட்டது மே மாதத்திலேயே. சிம்ம ராசிக்கு வக்கர சனி நிச்சயம் நல்லது செய்தே தீரும், இது நிச்சயம். இந்த 4 மாதங்கள் மிக நல்ல நேரம் சனி கிரகத்தினால். கேது 4 உடல் நலம், தாய், வண்டி, வாகனம் இவற்றில் ஏதேனும் குறைவுகளை தர நினைத்தாலும் கூட உங்களுடைய தவறினால்தான் அப்படி ஒரு தவறோ குறையோ நிகழுமே தவிர சனி பகவான் அவற்றினை சீர்படுத்தி விடுவார், திருத்தி விடுவார், நன்மையாக மாற்றி தந்து விடுவார். இந்த வக்கர சனி சீர் செய்து செம்மையாக்குவார், செம்மையாக்கி தருவார். அதுவே உங்களுக்கு அருமருந்தாகவே இருக்கும். மருந்தே இல்லாமல் கூட உங்களுக்கு ஏதேனும் நோய்களே வந்தால் கூட தீர வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. பயமெல்லாம் போகும். விஷ பயம், ருண ரோக பயம், மரண பயம் இவை எல்லாமே நீங்கி இந்த சனி வக்கர நிலை என்பது சிறந்த நிலையாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. வக்கர சனி மற்றும் வக்கர குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் உங்களுக்கு புதிய வீடு, புதிய வாகனம், இப்படி புதிய வஸ்திரம் என்று உங்களுக்கான புதிய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும். கடன் இதுவரை வாங்கி திருப்ப செலுத்த முடியவில்லை, திரும்ப முடியவில்லை, திரும்பி அவர்களுக்கு தராததனால் கெட்ட பெயர், அவப்பெயர் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அப்படி திரும்ப செலுத்த முடியாதவர்கள் அந்த கடனை திரும்ப தரும் வகையில் வருமானம் மேலோங்கக்கூடிய காலம் இந்த காலம். சுயதொழில் கைகூடும், சொந்த தொழில் நன்றாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் சூரியன் நன்றாக அமைந்துவிட்டால் சனியும் கை கொடுக்கும் நேரத்திலே ஒரு உச்சத்திற்கு தூக்கி சென்று நிறுத்தும். அரசு பணியிலே பலர் இந்த ஜாதகருக்கு கீழ் வேலை செய்யும் அளவிற்கு ஒரு அற்புத அம்சமாய் அமைந்திருக்கக்கூடிய காலம் இது. கூடியமானவரை அலுவலக ரகசியங்களை யாரிடமும் பேசாது இருப்பது நல்லது. பணம் கொடுத்து வாங்கும்போது அதற்கு தகுந்த ரசீது இன்றி எந்த பண பேரமும் எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாதீர்கள். உங்கள் மனதில் தைரியம் எப்போதும் இருக்கும். கூடுதலாக தைரியத்தை வரவழைத்து கொள்ள, நம்பிக்கையை ஊக்கப்படுத்தி கொள்ள ஆஞ்சநேயரை நினைத்து வழிபடுங்கள். ஈஸ்வரனை நினைந்து வழிபடுங்கள். தியானம் செய்வது உங்களுக்கு மன அமைதியையும் உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தையும் நிறைக்கும். சூரியன் ஆனி மாதம் முழுதும் உங்களுக்கு 11 இருக்க குரு 7 வக்கரமானாலும் சிம்மத்தின் பார்வை பலம் கூடும். அரசியல், மருத்துவம், சுயதொழில் இவற்றிலெல்லாம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் காலம் இது. ஆடி மாதம் புத ஆதித்ய யோகம், இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் தொழில் அல்லது வேலையிலே ஒரு நூதன நல்ல விஷயத்தை உங்களால் மட்டுமே தனிமையாக யோசித்து உங்களால் தவிர வேறு யாராலும் முடியாது என்ற ஒரு நற்பெயரையும் பெற்றுத்தரும். கல்வி, வழக்கு, நினைத்த காரியம் வெற்றி இவை மொத்தம் உங்கள் திறமை மூலம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். செவ்வாய் பார்வை குரு பெற, செவ்வாய் சாரம் பெற சகோதர சகோதரி ஒத்துழைப்பு மேம்பட்டு உங்களுக்கு சிறப்பாய் அமையும். திருமண தடையெல்லாம் விலகி இனிய இல்லறம் உருவாக இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். செப்டம்பர் 15 திருமண காலம் என்பது சிம்ம ராசி நேயர்களுக்கு கைகூட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகஸ்ட் 19 வரை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் நிலை உயரும், செல்வம் கிடைக்கும். அந்த நிலையே நீடித்து அப்படியே அமைய உங்களுடைய நல்ல எண்ணமும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி உங்களுக்கு உச்சத்தையே வைத்திருக்கும். இடையிலே நாம் ஒரு பொது கருத்தையும் பார்ப்போம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் கொரோனா சூழ்நிலையில் தொடர்ந்து மாஸ்க் அணிதல் என்பது நிச்சயம் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். மாஸ்கை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சோப்பு போட்டு துவைத்து அதனை பத்திரப்படுத்தி உலர்த்தி வெயிலிட்டு உலர்த்தி வைத்துக்கொள்வது மிக நன்றான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல
உங்கள் கைகளையும் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவதன் மூலமாக கிருமிகள் நாசம் செய்து, மாஸ்கை உரிய முறையிலே அணிந்து, தனி மனித இடைவெளியை கடைபிடித்து இந்த கொரோனா காலத்திலே உங்களுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வேக்சின் தடுப்பூசி எதாக இருந்தாலும் அரசு சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி அதனை எடுத்துக்கொள்வது என்பது நல்லது. மூன்றாம் அலை வந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 14 முதல் 30 நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது சிம்மராசிக்காரர்களுக்கு. செப்டம்பர் 14 முதல் 30 நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். குரு 6 மறைவு ஏற்படும் காலம் அது. வாகனங்களில் கவனம் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் மிக கவனம் கொஞ்சம் அதிகமாக செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. இந்த நேரத்திலே குல தெய்வ வழிபாடு மேன்மை தரும். விரயம் ஏற்படக்கூடிய காலம் என்றாலும் கூட அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது, கடன் பெற்று வீடு வாங்குவது, தேவையான வாகனங்கள் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்குவது என்றெல்லாம் செய்து தவத்தோடு தியானத்தோடு கொஞ்சம் மற்றவர்களுக்கும் உதவிகளை செய்வதன் மூலமாக இந்த நிலைமையை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும். அனைவருக்கும் பொதுவாக பலன் தரும் விஷயமாக ஏற்கனவே சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். 7-8 பல கிரகங்கள் கடக்கக்கூடிய காலமானது ஜூலை மாதம். முந்தைய ஜென்ம புண்ணிய பலனாக இருந்தால் சொத்துக்கள் தானே வந்து சேரக்கூடிய காலம். முன்னோர் சொத்தும் வந்து சேரும். மாந்திரீக ஈடுபாடு வந்தால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. மந்திர மாந்திரீக விஷயங்களில் கண்கட்டு பிளாக் மேஜிக்குகளில் ஈடுபடலாம், அது நமக்கு கை கொடுக்கும் என்றெல்லாம் யோசனை தோன்றும், அதை தவிர்ப்பது நல்லது. வீடு, தாய், கட்டுமானம், விவசாயம், உறவினர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தொழில்களில் வெற்றி, நம்பிக்கை கூடுதல், வேதம் கற்றறிதல், கல்வி மற்றும் சிற்பக்கலை, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் கேதுவானவர், 4 இருப்பவர் கொடுக்கத்தான் செய்வார். சனி அங்கு கொடுக்க வைத்து விடுவார். வக்கர சனியாக இருப்பதனால் மேன்மைதான். செவ்வாய் போன்றவர் யார்? கேது. உடல்நலக்கேடு வரக்கூடும், ஆனால் அது உடனடியாக மருந்தே இல்லாமல் கூட சரியாகிவிடும் என்று பார்த்தோம். ஆனால் உடல்நலம் கேடு வராத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு தேவை. கேது ரகசியமாக சில தடைகளை ஏற்படுத்துவார். முக்கியமாக வாசனை திரவியங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துவதை இந்த காலகட்டத்திலே முழுவதுமாக தவிர்ப்பது பல நல்லதுகளுக்கு, பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுவதாக இருக்கும். இரவில் பிரயாணம் என்பது தவிர்ப்பது மிக மிக நல்ல ஒரு விஷயம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் ஓம்பப்படும். இந்த சமயத்திலே ஒழுக்கம் என்பது மிக ஒரு முக்கியமான விஷயமாய் நீங்கள் கையாள்வதன் மூலமாக மிகந்த மிக மிக சிறந்த இடத்தை அடைய ஒரு வாய்ப்பு இதிலே ஏற்படுகிறது. 4 கேது யாரிடமும் அமைதியாய் பேச வேண்டும். குடும்பத்தில் மிக முக்கியமாக யாரிடமும் கோபமாய் பேசி பகைத்து கொள்ளக்கூடாது. தாய் வழி உறவுகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளில் சொத்தை அடகு வைத்து கடன் அடைக்கும் நேரமாக இது அமையும். இல்லை என்றால் கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். இப்படிப்பட்ட சுப விரயங்கள் உங்களுக்கு இது பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள கடன் பெற்று வீடு, சொத்து, வாகனம், சுப செலவுகள் இவற்றையெல்லாம் செய்து அதனை மாற்றிக்கொள்ளலாம். மாளிகை போன்ற பெரிய வீட்டிற்கு மாறி குடியேற அமையும் காலம் இந்த காலம். திருமணம் ஆகாதவர்களுக்கு செப்டம்பர் 15 நல்ல இடத்தில் திருமணம் கூட வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 4 உள்ள கேது இருப்பதனால் இந்த காலத்திலே திருமணம் பல ஜாதக காரணிகளை கொண்டு தான் செய்ய வேண்டும், பார்த்து அமைக்க வேண்டும். இல்லை என்றால் கேது அதனில் ஏதேனும் சில குழப்பத்தை தந்துவிட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. 3 வக்ர புதன் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வீர தீரம் சகோதர விஷயங்களில் கவனம் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த காலம் புதிய தொழில், புதிய முயற்சி, சகோதர சகோதரிகளை நம்பி ஏதேனும் இறங்குவது இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நன்றாக அமையும். எதிரிகள் ஒழிய பிரத்யங்கரா தேவி வழிபாடு, வெற்றி பெற வராகி வழிபாடு, வீரம் பெற பைரவர் வழிபாடு, அனைத்திலும் மேன்மை பெற குலதெய்வ வழிபாடு,
அது மட்டுமல்லாமல் தினமும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து சனிக்கிழமை காலையிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே தூய நீராடி நல்லெண்ணெய் தீபமேற்றி கிழக்கு பார்த்து வைத்து சூரியோதய நேரம் கண்டு ராஜயோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் லக்னத்துக்காரர்கள் சிம்மம். எதை செய்யாவிட்டாலும் குலதெய்வத்தை நினைந்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபட்டு செல்வச் செழிப்பு பெறுவீர்களாக. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு நல்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.